எல்லாருக்கும் வணக்கம். உங்க காந்தி கிச்சன் சேனல்ல நீங்க பாக்க போற வீடியோ என்னன்னா, விரால் மீன் குழம்பு வைக்க போறங்க. அந்த குழம்பு எப்படி வைக்கிறதுனா, இந்த ஜமனா அரைச்சி நல்லா நம்ம வந்து கம்ம கம்மனு வாசனையோட செய்ய போறோம். அந்த குழம்பு எப்படி வைக்கிறதுன்னு வாங்க பாக்கலாம். அலசின விரால் மீனை உப்பு போட்டு நல்லா கலரிட்டு கமுத்து வச்சுக்க போறேன். மத்த ஜாமான ரெடி பண்ணிக்க போறேன். அந்த வரலையும் வந்து உப்புல ஊறட்டும். விரால் மீன் குழம்புக்கு எல்லாம் ஜமனா எடுத்து வச்சிருக்கேன். இதெல்லாம் வந்து வறுத்து அரைக்கிறதுங்க. பொன் வறுவலாக வறுத்து அரைக்கிறது. இந்த அந்த மாதிரியே தேங்காயும் சின்ன சின்னதாக கீனி அந்த நம்ம வறுவலோட வறுக்கிறதுல போட்டு வறுத்து இப்பெல்லாம் சேர்த்து அரைச்சி வச்சுக்க போகிறோங்க. ஒரு கிலோ மீனுக்கு ஒரு புடி மிளாய், ரெண்டு ஸ்பூன் கொத்தமல்லி, ஒரு ஸ்பூன் சீரகம், மிளகு, ஒரு ஸ்பூன் சோம்பு, அரை ஸ்பூன் வெந்தயம், சின்ன மூடி தேங்காய், ஒரு ஸ்பூன் உளுத்தம்பருப்பு, ஒரு ஸ்பூன் கடலைப்பருப்பு, இதை தாங்க நான் வறுத்து அரைக்க போகிறேன். இப்போ ஜாமான் இருக்க வானல வச்சுட்டேன். வானல் சூடாயிடுச்சு. இப்போ வந்து ஜாமான் வறுத்துக்க போகிறேன். ஒரு கால் ஸ்பூனும் எண்ணெய் விட்டுங்க. ஃபஸ்ட்டு மிளகா சேர்த்துக்கலாம். அடுத்தது கொத்தமல்லி, கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு, பெருஞ்சீரகம், மிளகு சீரகம், வெந்தயம், இதெல்லாம் வந்து நல்லா பொன் வறுவலாக வறுத்துக்கலாங்க. மிளகா கோம்பை வந்து அப்புறம் கிள்ளிக்கலாம். மெதுவாக அடுப்பு ஏறிட்டு பொன் வறுவலாக வறுக்கணும். தேங்காய் பூ திருவனதையும் உடனே சேர்த்துக்க போகிறோம். ரொம்ப பொன்மருவலாக வறுத்துங்க. தேங்காய் பூ வந்து லேசாக வறுத்துங்க. தேங்காய் பூ சேர்த்து இப்போ வந்து வறுத்து முடிச்சாச்சு. இப்போ இறக்கி வச்சுக்க போகிறேன். இந்த மசாலாலாம் ஆறுனதும் அரைச்சிட்டு வந்துடுறேன். ஆறட்டும். விரால் மீன் குழம்பு வைக்க எல்லா ஜாமானும் ரெடி பண்ணிட்டேங்க. இப்போ வந்து மண் சட்டி எடுத்து அடுப்பில் வச்சுக்க போகிறேன். மண் சட்டி சூடேறி போச்சு. இப்போ எண்ணெய் ஊற்றிக்க போகிறேன். எண்ணெய் வந்து கொஞ்சம் தான் சேர்த்துங்க. நம்ம வெங்காயம் தக்காளி வதக்க மட்டும்தான் நம்ம எண்ணெய் சேர்த்துக்கணும். அது நல்ல எண்ணெய்ங்க. நல்லா செக்கில் ஆட்டினது. எண்ணெய் சூடேறி போச்சு. வெந்தயம் சேர்த்துக்கலாம். வெந்தயம் வந்து லேசாக வெடிக்கட்டும். அப்புறம் வந்து மிளகு சீரகம் சேர்த்துக்கலாம். மிளகு சீரகம் சோம்பு எடுத்து வச்சுருக்கேன். இதையும் சேர்த்துக்கலாம். வெந்தயம், மிளகு சீரகம், பெருஞ்சீரகம் எல்லாம் வந்து நல்லா பொரிஞ்சிருச்சிங்க. இப்போ வந்து கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். அடுத்து சின்ன வெங்காயங்க. இதை வந்து அரிய வேணாம், அப்படியே சேர்த்துக்கலாம். சின்ன வெங்காயம் நல்லா ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா வேகட்டும். தக்காளி சேர்த்துக்கலாம். பொடி பொடியாக நறுக்கின தக்காளி, வெங்காயம் தக்காளி ஓரளவு வந்து வதங்கிடுச்சுங்க. இப்போ வந்து இஞ்சி பூண்டு நொறு நொறு இடிச்சு வச்சுருக்கேன். இதை சேர்த்துக்கலாம். வெங்காயம் தக்காளி நல்லா வதக்கி போச்சுங்க. பச்சை வாசனை போய் நல்லா வாசனையும் வருது. இப்போ வந்து புளி தண்ணி சேர்த்துக்குவோம். வெங்காயம் தக்காளி வதக்கி புளி தண்ணி ஊற்றியாச்சு. இப்போ வந்து மஞ்சத்தூள் தேவைக்கு ஏற்ற மாதிரி உப்பு சேர்த்துங்க. நம்ம உரித்து வச்ச பூண்டு எல்லா ஜாமானும் நல்லா வறுத்து நல்லா அரைச்சி பாருங்க வச்சுருக்கேன். இப்போ அதையும் சேர்த்துக்க போகிறேன் நம்ம மீன் குழம்புல. நல்லா மசாலா எங்கேயும் கிளறுற மாதிரி நல்லா கிண்டிட்டுங்க. இங்கே பாருங்க, நம்ம மீன் குழம்பு கூட்டி வச்சும்போது எப்படி இருக்கு பாருங்க. இன்னும் நல்லா கொதிச்சு மீன் போட்டு என்ன எவ்வளவு பார்க்கறது எப்படி இருக்கும். மீன் குழம்பு வந்து மூடி வச்சேறிட்டு போகிறேன். நல்லா கொதிச்சு போச்சுங்க.
இல்ல வாசனை வருது, திறந்து பார்ப்போம். நல்லா கம்ம கம்மனு நல்லா வாசம் அடிக்குதுங்க, குழம்பு நல்லா கொதிக்குது. இன்னும் ஒரு 5 நிமிஷம் கொதிக்கிட்டோம், நம்ம அப்புறம் மீன் சேர்த்துக்குவோம். மீன் குழம்பு நல்லா கொதிச்சு போச்சுங்க, இப்போ மீன் சேர்த்துக்க போகிறேன். நல்லா கிண்டி விட்டுங்க. இன்னும் ஒரு 2 நிமிஷம் வந்து மீன் வந்து குழம்புலேயும் நல்லா கொதிக்கிட்டோம். குழம்புல சேர்த்து 2 நிமிஷம் ஆச்சு, நல்லா குழம்பு நல்லா கொதிச்சு போச்சுங்க. இப்போ இறக்கி வச்சுக்க போகிறேன். விரால் மீன் குழம்பு ரெடி ஆகிடுச்சிங்க, கம்ம கம்மன்னு வாசனையோட டக்குன்னு ரெடி ஆகிடுச்சி. இப்போ வந்து நான் சாப்பிட போகிறேன். அரைச்சி ஊற்றின விரால் மீன் குழம்பு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. உப்பு காரம் எல்லாம் அனைத்தும், புளி அனைத்தும் நல்லாயிருக்கு. நீங்களும் இந்த மாதிரி மீனை கொண்டு வந்து குழம்பு வச்சு உங்கள் குடும்பத்தோடு சாப்பிடுங்க. இந்த வீடியோ ரொம்ப உங்களுக்கு பிடிக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தாக்க லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அடுத்த ஒரு அருமையான வீடியோவில் பார்ப்போம். நன்றி, வணக்கம்.